சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரும் வட்ட கரிய விழியே கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டுக்கர நீல புடவை பதித்த நல்வைரம் நட்ட நடனிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்புறோம் யூகேக்கு. இந்தியாவிலேருந்து யூகேக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போகலாம், என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோம், லாஸ்ட் ஒன் வீக் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு லாங் வீடியோ, போர் அடிக்குது அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ நான் லேட்டராக அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு August 20th வந்து பர்த்டே. இந்த தடவை வந்து இந்தியாவில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு லேட் நைட் ஈவினிங் போல் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி எல்லாரோட இருந்து கேக் கட் பண்ணுறது அப்படிங்கிறது. இல்லை கிட்ஸ் பிளே ஏரியாலாம் இருந்தங்காட்டி பசங்க நல்லா ஒரு 12 மணி வரைக்குமே இருக்கும், நல்லா விளாண்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்தளவுக்கு ஆடிட்டு அப்புறமா தான் நாங்கள் கிளம்பணும். யூகே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும், ஒரு டென்ஸ்டாக இருக்கும், நல்லா செய்யணுமே கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இடமோ நாங்கள் வந்து கெஸ்ட் மாதிரி வந்து கிளம்பி போனோம். ஸோ அந்தளவுக்கு ஒரே பயங்கர ரிலாக்ஸ்டாக எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக் வரும்போதே ஊருக்கு போகிற அந்த ஒரு கவலை வந்துருச்சு, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் இருந்தோமே இப்போ கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, நமக்கு வேலை அங்கே தான் இருக்குது, நம்ம அங்கே போய் தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி உண்மையிலே. கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் இருந்தேன் நான் பிளான் பண்ண மாதிரியே, ஏன்னா எப்போவுமே வந்து சொதப்பிடும் ஏதாவது ஒரு விஷயத்தினால. இந்த தடவை வந்து நான் வரும்போதே வந்து என்னெல்லாம் எதெல்லாம் பிரச்சனை வருமோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்தேன். இதெல்லாம் பிரபுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஒரே ஊரில் இருக்கிறவங்க படித்தவங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஆசைப்படுவார். ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன்னா எல்லோரும் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ சேம் டைமில் வந்து லீவ் கொடு கிடைக்கிறது, ஸோ அவங்க ஃபேமிலிஸோடு வர்றது அப்படிங்கிறது இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பிரபு வந்து ரொம்பவே மிஸ் பண்ணாமல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணார். சாரிங்க, வாய்ஸ் ஓவர் பின்னாடி வந்து குட்டி பசங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும், ஏன்னா வீட்டில் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி. நிறைய ஒரிஜினல் வாய்ஸ் வைக்க முடியல, ஏன்னா அந்த இதில் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுல்லாக அந்த சாங்ஸ் போட்டிருந்தானுங்களா. ஸோ அதனால் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் வைக்க முடியல. இந்தியாவுக்கு வர ட்ரிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே கனவாக நம்ம வந்து பண்ணுவோம். பட் நம்ம லாஸ்ட் மினிட்ல நிறைய சொதப்பல்கள்லாம் நடக்கும். பட் இந்த தடவை வந்து அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குமோ அதெல்லாம் உட்காந்து அதை நாங்கள் கிளியர் பண்ணி, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப நடக்காத மாதிரி இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதான் உண்மை. என்னோட பிளானிங் எப்படி இருந்துச்சு எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் போ. எப்போவுமே பாத்திர கடை லிஸ்ட்டு எப்போவுமே இருக்கும் நமக்கு. நான் கோயம்புத்தூரில் ஸ்டீல் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன், எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப விலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குறைவாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பாத்திரம்லாம் வாங்கிட்டு பேரெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பாப்பா பேர் தம்பி பேரெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது என்னமோ நம்ம பேரில் பாத்திரம் தான் சொத்தையே எழுதி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கா கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து சந்தக மரம் ஒன்று எடுத்தேன், சின்ன சந்தக மரம், பிரபுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் குட்டி குட்டி இந்த ஸ்டீல் கப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த புல்லட் சார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நியூட்ரி புல்லட்னு சொல்லிட்டு அதான் நான் பார்த்துருந்தேன். அதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரூபாய்க்கிட்ட. ஆல்ரெடி என்கிட்ட வந்து பிரீத்தி மிக்சர் இருக்குது, நான் வந்து கிரைண்டர் இல்லைங்களா, ஸோ மாவு அரைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய குவான்டிட்டி மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். சரி, எனக்கு வந்து இந்த புல்லட் ஜார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் என் ஃப்ரெண்டு இருக்காங்க பிரியான்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரெஸ்டீஜில் ரொம்ப நல்லாயிருக்கு, சட்னி அப்புறம் குழம்பு மசாலாலாம் ரொம்ப நல்லா அரைக்கிது, பவுடரும் பண்ணுதுனாங்க. அது வந்து 2300 ரூபா தான். ஸோ அது வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி தேய்க்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே வந்து இதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் இட்லி பாத்திரம் இப்போ தான் எனக்கு வந்து கொரியரில் வந்துருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அது வாங்கலை. அதே போல் கனமான பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2000 ரூபாய்க்கு இருக்குது. இங்கேயே 2000 ரூபாய் 2500 ரூபாய். அது வந்து யூகேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் இல்லைனா காஸ்கோவில் அதே ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கேயே வாங்கிடலாமேனு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு அங்கே எங்கெல்லாம் கிடைக்காதோ எது ரொம்ப எக்ஸ்பென்சிவோ, ஸோ அதை மட்டும் தான் இங்கே நான் பிளான் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸஸ், ஸோ இதை மாதிரிலாம் இங்கே கொஞ்சம் நமக்கு விலை குறைவாக இருக்கும். ஸோ அதெல்லாம்
பார்த்துட்டு நம்ம வாங்கியாச்சு. எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஏன் கிரைண்டர் வாங்கிட்டு போலன்னு சொல்றீங்க, ஏன்னா சிலருக்கெல்லாம் வேலை செய்யுது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் ரெண்டு தடவை வாங்கிட்டு போனேங்க. அது என்னமோ இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இங்கே எடுத்துகிட்டு போகிறது நல்லா தான் பேக் பண்ணி ரெண்டு விதமாகவும் கொண்டு போய் பார்த்துட்டேன். ஆனால் என்னோட இதுக்கு வந்து அது வேலை செய்யலாது. ஒரு 3 மாதம் ஓடுதுங்களா நின்றுச்சு. மேபி நான் வாங்கிட்டு போன பிராண்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் எதுக்கு அது தேவையில்லாமல் தூக்கிட்டு போகிறதே ஒரு பெரிய ஹெக்டிக்காக இருக்குங்களா. ஸோ அதனால் அது வேண்டாம், நம்ம மக்ஸிலே போட்டுக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இதான் நான் சொன்னீங்களா புல்லட் ஜார். இதில் வந்து நமக்கு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு மூடி வேறு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம என் ஃப்ரெண்டோட அம்மா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறங்காட்டி எனக்கு அதை நான் கண்ணை மூடிட்டு இதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து குக்கரும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாங்கிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த ஊர் ஸ்டைல் மாதிரி இருக்காதுங்களா, அதாவது பட்டர்ஃப்ளை ஃபார்ச்சூன் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஆன்லைனில் தான் அவைலபிள், ஷாப்பில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து இந்த மாதிரி 5 லிட்டரில் ஒன்று, அப்புறம் 1.5 லிட்டரில் ஒன்று. நான் இப்போ கூட நான் அங்கே ஒன்று வாங்கியிருந்தேங்களா, ஆனால் அது நல்லாவே இல்லை. ஏன்னா நம்ம ஊருக்கு வர பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா லண்டனுக்கு எல்லாமே வந்து லாஸ்ட் கிரேடு தான் அனுப்புகிறாங்க. நம்ம பாத்திரக்கடையிலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாங்கிட்டு போய் ஒரே மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் அந்த சேஃப்டி வால் வந்து போயிடுச்சு. நான் போன தடவை நம்ம வீட்டுக்கு நான் வாங்கினதுமே அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க. அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதா எப்போவுமே பெஸ்ட்டு. அங்கே நமக்கு வர்றது எல்லாமே லாஸ்ட் கிரேடாக இருக்கிறதுனால, இல்லையே நமக்கு அங்கே ஐக்கியாலேயோ காஸ்கோலையோ அந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. அப்புறம் சாதம் வடிக்கிறது இருக்குங்களா, அது மட்டும் நான் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா அது எனக்கு சாதம் எப்போவுமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வடிப்பணுங்களா, அது இல்லை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது மட்டும் இப்போ ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் அந்த காஸ்டைன் பாத்திரங்கள் பிடிக்கும், அது நான் 6 மாதத்துக்கு முன்னாடி அதுவும் நான் வந்து கொரியரில் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரினா அது வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து இங்கே விலை குறைவாக இருக்கும். இண்டெக்ஸ் வேலின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு தான் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா சீசனிங் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மிக்சி வந்து இதெல்லாமே எல்லாமே வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஒரே வருஷத்தில் எல்லாமே கொண்டு போய் முடியும். இப்போ 6 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா நான் மேக்ஸிமம் வாங்கினது வந்து இந்த இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், அப்புறம் குழிப்பணியாரம், அப்புறம் இட்லி தட்டு, ஒரு 4-5 பாத்திரம் இப்படி தான் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிடைக்காத வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். திருப்பி ஒரு வருஷம் இங்கே வரும்போது நமக்கு அங்கே யூஸ் பண்ணும் போது என்னெல்லாம் தேவை நமக்கு அந்த, ஏன்னா ஒரு கிச்சன் ஒரு மாதிரி இருக்குங்களா, அதனால் வந்து என்னெல்லாம் நமக்கு அங்கே வைக்க முடியும் என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நான் அந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வாங்கினது வந்து க்ராசரிஸில் வந்து இந்த மில்லட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஆனால் மில்லட்ஸ் வந்து எல்லாமே நமக்கு லண்டன்லேயே கிடைக்கும். அங்கே வந்து இந்த சாமை, தினை, குதிரவாளி நான் என் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன், எல்லாமே இருக்கும், எல்லாமே குட் ப்ரைஸில் இருக்கும். அதனால் அது வாங்கலை. நான் வந்து இந்த கருப்பு கவுனி சொல்லுவாங்க, ஸோ எனக்கு அது வந்து பிரபுக்கு வந்து செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் அது அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் நாட்டுச்சக்கு எண்ணெய் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாட்டுச்சக்கு எண்ணெய் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க, எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு இந்த ஆயிலெலாம் வந்து எவ்வளோ கொண்டு போகலாம், எத்தனை லிட்டர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட கேட்டு அவங்க 10 லிட்டர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் அந்த பேக்கிங் தாங்க, அதில் லைட்டாக நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னாலுமே மொத்த லக்கேஜுமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் நிறைய கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா தான் நீங்கள் 10 லிட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஃப்ரீக்வெண்ட்டாக 1 வருஷத்து வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறோம்னா நம்ம அங்கே எதுவுமே வாங்காமல் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகிறது. பட் நம்ம இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போகிறதுக்கு என்ன ஒரு 2-3 பவுண்ட் அங்கே எக்ஸ்ட்ராவாக நமக்கு விற்கும். அங்கேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது நாட்டுக்கு என்ன. ஸோ அதனால் அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோடது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு 2 லிட்டர் ஒரு 3 லிட்டர் நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, அப்புறம் இந்த சில்லுக்கருப்பட்டியில் வந்து சுக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக இருக்கும், சளிக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லது, அப்புறம் அந்த பனங்கருப்பட்டி. ஸோ இதெல்லாமே வந்து அப்புறம் நாட்டு சக்கரை, ஏன்னா நம்ம யூகேலேருந்து நாட்டு சக்கரை நல்லாவே இருக்காது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இங்கே ஒரு நாட்டு சக்கரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பால் போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 கிலோ கிட்டே நான் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மில்லட்ஸ் பர்ச்சேஸ். கண்ணு முன்னாடியே தேங்காயும் கடலையும் போட்டு அப்படியே வடிகட்டி கொடுக்குறாங்களா, அப்படியே ஆசையாக இருக்குது. ஐயோ இந்த எண்ணெயை சாப்பிட்றதுக்கு கடையில் இந்த பேக்கெட்டில் இந்த பாட்டிலெல்லாம் சாப்பிட்றா, என்ன தான் நமக்கு வந்து அது போட்டோம் அப்படின்னாலுமே நம்ம கண் முன்னாடியே வர அந்த எண்ணெய் அப்படியே வடிகட்டி எந்த ஒரு ரீஃபைண்டும் பண்ணாமல் சாப்பிடும்போது அது ரொம்பவே ஹெல்த்தி. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. ஸோ அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் உண்மையிலே. யூகே வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது என்னெல்லாம் கண்ணில் பார்க்குறோன்னா எல்லாத்தையுமே அள்ளி வாறு சுருட்டி ஒரு மூட்டை கட்டி கொண்டு போவானுங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு அங்கே எதுவுமே நிறைய நமக்கு வந்து அங்கேயே கிடைக்கும். இதை போய் ஏன்டா இவ்வளோ தூக்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஏன் நமக்கு தான் இல்லை வெயிட் இருக்கே தூக்கிட்டு போகலாம் நம்ம நினைக்கலாம். என்னதான் நம்ம வெயிட் இருக்குன்னா கூட அதை நம்ம பேக் பண்ணுறதுக்கலாம், அது பெரிய வேலை. அதுவும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து எது எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அங்கே கொண்டு போய் ஃப்ளைட்டில் மாற்றி திருப்பி அங்கே போய் இறங்கி பிரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நான் பிளான் பண்ணி எடுத்தேன். ஏன்னா மற்ற எல்லா மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அதே வேலை தான் அங்கேயும். நான் சொல்லியிருப்பேன் க்ராசரிஸ் வேஸ்ட்டு அதெல்லாம் கொண்டு போகாதீங்க, ஏன்னா அங்கேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கிட்டு போகிற மற்ற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அங்கே எனக்கு இந்த டாபர் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அது. இது அப்புறம் டூத் ப்ரஷ்ஷும் அங்கே ரொம்பவே விலை அதிகம். ஸோ அதுவுமே நிறைய வந்து பசங்களுக்கும் எனக்கும் வாங்கிட்டேன். நான் 4 மாதத்துக்கு ஒருக்க நான் ப்ரெஷ் மாற்றேன், என் பல்லு இந்த எடுக்கு பல்லுங்களா. ஸோ அதனால் அது வாங்கிட்டேன்.
அப்புறம் குட்டி இந்த ஸ்நாக்ஸ் டப்பா வந்து அன்றைக்கி வாங்க மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. ஒன் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க, ஸோ அதை எடுத்துகிட்டு. அப்புறம் நிறைய வந்து பசங்களுக்கு வந்து இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப விலை, இன்னர்ஸு, ஸோ அதெல்லாமே இங்கே வாங்கிட்டு போகிறது. பட் பசங்களுக்கு வந்து பெரிய ட்ரெஸ் எல்லாம், காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப எடுக்கிறத விட, ஏன்னா அவங்க வளர்ந்துருவா பாப்பாலாம், ஸோ அதனால் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆரியல் ட்ரெஸ் எடுத்தேன். நான் அதை கரூர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மற்றபடி இன்னர்ஸ் எல்லாமே இந்த ரிலையன்ஸில் வந்து, அப்புறம் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே 250க்குலாம் போட்டிருந்தாங்க அந்த டாப்ஸ் எல்லாமே, ஸோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இது எடுத்தேன், ஏரியல் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து நான் வாங்கினேன். அது வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டர் எடுத்தேன், ஏன்னா அது வந்து ரொம்பவே, அது 6 லிட்டரே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 700 ரூபா தான். அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 1 லிட்டர் நினைக்கிறேன், 1 லிட்டரோ 2 லிட்டரோ ஐ திங்க் 8 பவுண்டோ என்னமோ ப்ரைஸில் வரும். அதனால எனக்கு அதை வாங்கிட்டு போயிடணும். நமக்கு அங்கே யூகேல நெய்பர்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வாங்குவேன். நான் ரொம்ப ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேனோ அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது நான் சமைப்பணுங்களா, ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது கைமுறுக்கு, ஏதாவது தட்டுவடை, ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு போவோம். அப்புறம் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க பார்சல் கேட்பாங்க, ஸோ அவங்க ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்வேன், அதை நான் பேக் பண்ணோம். இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணதுமே நினைப்பேன் வீட்டுக்கு போனதுமே நல்ல பிள்ளைகள் எடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் டயர்டாகுமா ரொம்ப அங்கே போய் தூக்கி வீசிடுவேன். இப்போ நமக்கு மழை மாதிரி குமிஞ்சி கிடக்குது. இப்போ அடுத்து இந்த வீடியோ முடித்ததுமே எனக்கு பேக்கிங் வேலை தான், ஸோ தனியாக அதை எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, வெசல்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறது உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சேமியா பேக்கெட் எடுத்தேன். சேமியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த அணில் வறுத்த சேமியா வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ அதனால் இந்த பிரபு தயிர் சேமியா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே சேமியா நிறைய தாளி போகிற அவையெல்லாம், ஸோ அதனால் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி எடுத்து போட்டாச்சு. இதை ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், டைம் இருக்குமா செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த தடவை லாஸ்ட்டாக அந்த ட்ரிப்பில் வந்து பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு இருந்தோம். ஒரு ட்ரிப்பு மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணல, அப்படியே ஆண்ட வேலை அப்படியே போய்கிட்டே இருந்தோம். திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து குற்றாலம் போய் அங்கேயும் குளிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் குற்றாலம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் லைஃப்பில் போனதே இல்லை, ஆனால் குளித்த பின்னாடிங்க எனக்கு இந்த கழுத்து வலி ரொம்ப நாள் இருந்துச்சுங்களா, அதுவே எனக்கு அப்படியே க்யூர் ஆன மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் என்னை பார்த்து பேசுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுவாங்க, இந்த ஏரியாவில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. அடுத்து நம்ம கொண்டு போகிறது ஹோம்மேடு மசாலா. இது கொண்டு போகிறது கண்டிப்பாக வர்த்து தான். நம்ம வந்து இந்த சக்தி ஆச்சின்னு சொல்லிட்டு அதில் சாம்பார் பொடியோ மசாலா பொடியோ நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இது எங்கள் அண்ணா அவங்களோட வீடு, அவங்க வீட்டில் தான் எனக்கு எல்லாமே அரைச்சி கொடுப்பாங்க. எனக்கு இவங்க வந்து சொந்தமாக மலுமிச்சம்பட்டின்ற ஒரு இடத்துல ஒரு மாவு மில்லுமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இங்கே எல்லா பக்கமே வந்து இந்த வீட்டில் ஹோம்மேட் டைப்பில் எல்லாமே இவங்க அரைச்சி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி தான் அரைச்சி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இவங்க அண்ணா இவங்க வந்து ஒரு 4 இயர்ஸாக இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயே எனக்கு வந்து கிளம்பும் போது சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எனக்கு வறுத்து ஸ்பெஷலாக எனக்கு வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது, வண்டு வராது, எதுவுமே ஆகாது, அவ்வளோ வாசமாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போயிடுவேன், அப்புறம் ஒரு பேக்கெட்டாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டோம் அப்படின்னா போதும், ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும் அவசியமே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மிளகா இந்த மஞ்சள் எல்லாமே நம்ம காட்டிலருந்து எடுக்கிறது எல்லாமே, இது கடையில் போய் வாங்குறதே கிடையாது, நம்ம காட்டில் விளையிறது. ஸோ அதை எடுத்து பண்ணுறதுனால அவ்வளோ உங்களுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். ஆல்சோ நாட்டுச்சக்கு எண்ணெய் எல்லாமே வந்து இவங்க கடையில் எல்லாமே வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு மாவு ரைஸ் மில் சொல்லுவாங்களே அங்கேருந்து நமக்கு எல்லாமே வருத்தும் நம்மளோட கைப்பக்குவம்படி. எக்ஸாக்டாக வந்து எனக்கு இந்த கறி மசால் தூள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் இல்லைங்களா, பட்டை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கூட கேட்டிங்க அப்படின்னா கூட நம்ம வந்து நான் உங்களுக்கு அவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, அதாவது வெளிநாட்டு போகிறோம்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு வந்து வறுத்து அரைச்சி கொடுத்துருவாங்க. அது கொரியர் போடுறீங்க அப்படின்னா கூட அவங்க எல்லாமே அழகாக இதை நான் கொரியர் போடுவேன் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி தான் வறுத்து அரைச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கொரியர் கம்பெனிக்கே நமக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவங்க நமக்கு வந்து யூகேக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் கண்டினியூவாக ஒரு 4 வருஷமாக எல்லா மசாலா பொடி எல்லாமே நான் இங்கே தான் அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். நான் இதில் இருந்து ரசப்பொடி, அப்புறம் இட்லி பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள், ஸோ இதெல்லாமே எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ ஸோ அந்தளவுக்கு எல்லாமே போட்டு நல்லா ஆற வச்சு தனியாக பேக் பண்ணி நமக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க. மீறி சொல்லி எல்லாமே குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அதை பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ நீங்கள் கடையில் போய் எந்த பேக்கெட் மசாலாவும் நீங்கள் வாங்கவே தேவையில்லை. ஸோ பேக்கெட் மசாலா வாங்கிறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சிலருக்கு அம்மாவே வீட்டிலே அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும், அதுவும் எனக்கு எஸ்பெஷலி இந்த கறி மசால் தூள், இந்த மாதிரி ஒரு கறி மசால் தூள் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம காட்டில் விளையிறது தானேங்களா, ஸோ அதனால் நம்ம காட்டில் விளையிற அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பொருளை எடுத்து நமக்கு இதை வறுத்து அதை அரைச்சி நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்சோம்னா கூட எல்லாமே நம்ம கடையில் போய் இல்லை ஏதாவது நம்ம ஒரு நார்மலாக மளிகை ஜாமான் தான் நம்ம வாங்குவோம்,
பட் இது வந்து நம்ம காட்டில் விளையிற பொருள் அப்படிங்கிறங்காட்டி, ஸோ அந்த ஆர்கானிக் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ நம்ம யூகே கொண்டு போகிற இந்த ஹோம்மேட் மசாலா நான் இப்படி தான் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போவேன். கருவேப்பிலை மாதிரி கொண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே காய வச்சு நமக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்மளுடைய குவான்டிட்டி மட்டும் நான் அனுப்பிச்சிருவேன். ரொம்ப நீட்டாக நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட இந்த கோதுமை மாவு, ராகி, அப்புறம் வந்து கடலை மாவு எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த இதில் எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு அரைச்சி, ஸோ அதை தான் வந்து பேக்கெட் பண்ணி இங்கே இங்கே ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி, எல்லா மாவுமே இருக்கும். ஆல்சோ வந்து நாட்டுச்சக்கு எண்ணெய் அந்த மிஷினுமே போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுவும் தோட்டத்தில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அங்கங்கே எப்படின்னா ஒரே கடையாக இருக்காது, அங்கங்கே தோட்டத்தில், இப்போ கடலை தோட்டம் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து அந்த மிஷின் போட்டு எடுக்கிறாங்க. தேங்காய்னா தேங்காய் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாட்டுச்சக்கு எண்ணெய் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபுவோட ஃப்ரெண்டு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அங்கே தோட்டம் இருக்குது. ஸோ அங்கே அவங்க தோட்டத்தில் போயிட்டு அங்கே நிறைய கொய்யாப்பழம் அது இதுலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டு அவங்களே வந்து தோட்டத்துக்குள்ளே சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த சவுத் சைடு எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த ட்ரிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ராவலு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம். ஸோ இப்படி தாங்க நம்மளோட ஷாப்பிங் பிளான் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், முன்னாடி எழுதி வச்சுட்டேன். ஒன்லி வந்து நான் மிஸ்ஸிங் வந்து சில்வர் டிப்புன்னு சொல்லிட்டு வெள்ளி பாத்திரம் விளக்குறது என்ன பண்ணிட்டேன், வரும்போதே வந்து நான் ஆர்டர் போடாமல் விட்டுட்டேன். இப்போ அதுதான் வந்து எனக்கு இப்போ கிடைக்குமான்னு தெரியல, போகிற வரைக்கும் ட்ரை பண்ணணும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளி பாத்திரம் விளக்குறதுக்கு. ஒரு செகண்ட்லேருந்து நல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த வெள்ளி விளக்கில் 2-3 ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி லிஸ்ட் போட்டேன். அப்புறம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வீடெல்லாம் ரெடி பண்ணாங்காட்டி எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பொருள் மட்டும் வாங்கினா போதும், இந்த அளவுக்கு பாத்திரம் இருந்தால் போதும். இதே நம்ம அப்படியே 1 வருஷம் ஆகுங்க கண்டிப்பாக. நம்ம எல்லாமே வாங்குறோம்னா ஒரே டைமில் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ திரும்ப அடுத்த வருஷம் வரும், இல்லை நம்ம ஏதாவது டெலிவரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு காசும் சேவ் ஆகும். தென் வந்து நமக்கு எனர்ஜி ரொம்பவே குறையும். ஏன்னா அந்த லக்கேஜ் அடிட்டு போகிறதா நான் கடந்தேன்னா 3-4 times பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே அழுகே வந்துடும். அவ்வளோ லக்கேஜ் ஆயிருங்களா, உணர்ச்சி வசப்பட்டு எதுக்குடா இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் எல்லாருக்குமே நடக்கிறதா அது. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி அதை பிரிக்கிறதுக்கே 2-3 மாதம்லாம் ஆயிருக்குங்க. அந்த மாதிரிலாம் நான் ரொம்பவே பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இனிமேல் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்க, எல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் திரும்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ ஏதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல வாங்கிட்டு போவோம், அந்த நாப்கின்ஸு. ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு இங்கே பார்க்கும்போது இப்போ எல்லாமே ஒரே ப்ரைஸாக ஆயிடுச்சு. இப்போ அங்கேயும் விலைவாசி ஏறிடுச்சிங்களா? முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவிலுமே விலைவாசி எல்லாமே ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது ஏதாவது சினிமாலெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இங்கே குற்றாலம் சைடு போகும்போது, இது வந்து இளவஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊரோட பேர். ஒரு அழகான ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய படத்தெலாம் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, மூவி ஷூட்டெல்லாம் வந்து இங்கே தான் பாட்டெல்லாம் எடுப்பாங்க. நிறைய படத்தோட பேர்லாம் ஸோ நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு, நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே மலை பக்கத்தில் ஃபுல்லாக அருவி எல்லாம் நாற்று நட்டுட்டு இருந்தாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃபோட்டோலாம் எடுத்தோம். நிறைய இந்த புது கல்யாண பொண்ணுங்கள்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அப்படியே அந்த கண்ணாடிலாம் போட்டுட்டு கூலர்ஸ் எல்லாம் போட்டு மாப்பிள்ளை கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்துச்சாங்க நிறைய பேர். நிறைய கல்யாண ஜோடிகள்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ரொம்பவே. அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தாங்க நம்மளோட பிளான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வந்ததும் வீட்டில் இருக்கணும், வீட்டில் என்ஜாய் பண்ணணும், நல்லா வேலை செய்யாமல் சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிகிட்டே வந்துட்டேன். நான் இதெல்லாம் நான் வந்து என்கிட்டலாம் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. நான் இங்கேயே எல்லாமே என் வீடியோலே எல்லாம் பார்க்குறாங்களா, அதனால் வந்து என்னை எல்லாமே ரொம்ப பாவப்பட்டாங்க. இவ்வளோ வேலை செய்யுது இந்த பிள்ளை, அதனால் வந்துட்டு வேலை செய்யாமல் அப்படி நல்லா ஒப்பேற்றிட்டேன். அப்புறம் இன்னும் அடுத்த வாரம் போனதும் நான் தாங்க எல்லா வேலையும் செய்யணும். பரவாயில்ல, நல்லா எனர்ஜி ஏற்றிட்டேன் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் வேலை செய்யறது ஒன்றும் புலம்பக்கூடாது. இருந்தாலும் வேறு வழியில் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப புலம்ப ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் மாறி மாறி சொல்லிக்க வேண்டியதுதான், இதுக்கு வந்து எண்டே கிடையாதுங்க. பட் எப்படி இருந்தாலுமே சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. பட் இருக்கிற அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாற்றிட்டு சந்தோஷமாக மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அடுத்த வாரம் வந்து நான் ஊருக்கு கிளம்புவோம், ஃப்ளைட் விலாக் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக்ஸு, இந்தியாவோட எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அப்படி அப்படியே போட்டேன் நான். எதுவுமே பிளான் பண்ணி இப்போ விலாகுக்காகலாம் எதுவுமே பிளான் பண்ணல, எல்லாமே அப்பப்போ அப்படியே இருக்கிறத அப்படியே நான் கேப்சர் பண்ணி அன்எடிட்டட் வெர்ஷன்ஸ் தான் நம்ம போட்டோம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. இந்த இந்தியன் விலாகு இந்தோடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து ஃப்ளைட் விலாகில் பேக்கிங் இருக்கும், ப்ளஸ் ஃப்ளைட் விலாகு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன், மினி விலாக்ஸு பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸும் போடுறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய். சோலை மலர் ஒளியோ உனது சுந்தர புன்னகைதோ, நீல கடலலையே உனது நெஞ்சின் கன்னத்து முத்தம் ஒன்று.